துணிந்தவனுக்கு துக்கம் கூட துச்சம்தான் என்பதை துணிவோட நம்பக்கூடிய துலாம் ராசிக்காரர்களுக்கான கார்த்திகை மாத பலன்களை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வேற ஏதாவது உங்களுக்கு வீடியோக்கள் வேணும் அல்லது ஆன்மீகம் ஜோதிடம் சம்பந்தமான ஆலோசனைகள் வேணும்னா அந்த கேள்வியை என்னோட கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. அடுத்தடுத்த வீடியோக்களில் அதுக்கான பதிலை நான் சொல்கிறேன். உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவையும் சரி மற்ற ராசி பலன் வீடியோக்களையும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள், அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். இந்த மாதம் பிறக்கும்போது யோகாதிபதி ஒரு நல்ல நிலையில் இருக்கிற மாதிரி இருப்பதால் உங்களுக்கு யோகங்களும் அமோகமாக கிடைக்கும். அது எந்த விஷயத்திலும் இல்லை, யோகங்கிறது எல்லா விஷயங்களிலும் இந்த ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் என்பதால் சந்தோஷ மனநிலையோடும் யோகத்தை அனுபவிக்கும் மனநிலையோடும் நீங்கள் திகழ்வீர்கள். அதே மாதிரி துலாம் ராசிக்காரர்கள் இந்த மாதத்தை பொறுத்தளவில் சமுதாய அக்கறை கொண்ட விஷயங்களில் அதிகமாக ஈடுபடுவீர்கள், உங்களை ஈடுபடுத்தி கொள்வீர்கள், ஒரு பொது விஷயங்களில் தலையிடுவீர்கள். பொது விஷயங்களில் பொது மக்களுக்கு, உங்கள் தெருவில் இருப்பவர்களுக்கு, உங்கள் அருகாமையில் இருப்பவர்களுக்கு ஒரு பிரச்சனைனா அதை நீங்கள் தலையிட்டு அதுக்கான நிவாரணத்தை பெற்று தருவீர்கள். இன்னைக்கு காலகட்டத்தில் அவங்கவுங்க அவங்கவுங்க வேலை உண்டு அவங்க உண்டுன்னு இருக்காங்க. பொது விஷயங்களில் அக்கறை செலுத்துகிற ஆட்கள் ரொம்ப ரொம்ப கம்மி. அந்த மாதிரி காலகட்டத்தில் துலாம் ராசிக்காரர்கள் பொது விஷயங்களில் அக்கறை செலுத்த போகிறவங்க அந்த மாதிரி நபர்களுக்கெல்லாம் என்னுடைய தனிப்பட்ட பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். பொருளாதாரத்தில் ஒரு ஏற்ற நிலை இருப்பதால் உங்கள் மனதில் ஒரு நிம்மதி பெருமூச்சு விடுவீர்கள், உங்கள் மனதில் ஒரு நிம்மதி கிடைக்கும். அந்த நிம்மதியே உங்களை நீங்கள் தொழிலில் இருந்தாலும் சரி, வேலையில் இருந்தாலும், வியாபாரத்தில் இருந்தாலும், இல்லை ஆன்மீகத்தில் இருந்தாலும், எதில் நீங்கள் இருந்தாலும் அதில் ஒரு மன நிறைவான வாழ்வை பெறுவதற்கு ஏற்ற மாதமாக இந்த மாதம் இருக்கிறது. தொழில்துறையில் வந்து இரும்பு உருக்கு ஆலை, இந்த ஹீட்டில் வேலை பார்க்குறவங்க, அதாவது வெப்பத்தை பயன்படுத்தி, தீயை பயன்படுத்தி, நெருப்பை பயன்படுத்தின்னு சொல்லக்கூடிய தொழிலில் இருப்பவர்களுக்கு அனுகூலமான மாதம். அதே மாதிரி டிராவல் ஏஜென்ட்ஸு, டிக்கெட் புக்கிங் பண்ணுறவங்க, டூர் ஆப்ரேட்டர்ஸ், அதே மாதிரி ஆன்மீக சுற்றுலாவுக்கு அழைச்சிட்டு போகிறவங்க இவங்களுக்கெல்லாம் இது அமோகமான மாதமாக இருக்கும். இந்த புக்கிங்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் நினைக்கிறத விட அதிக அளவில் நடக்கும். கடந்த சில வருடங்கள் கொரோனா பாதிப்பால் தொழிலில் ஒரு மந்த நிலை இருந்தது இல்லையா, அது எல்லாம் மீண்டு பழைய நிலை அல்லது பழைய நிலையை விட ஒருபடி மேலே உங்கள் தொழிலில் வளர்ச்சியை நீங்கள் காண்பீர்கள். அரசியல்வாதிகளுக்கு அனுகூலமான மாதம், அதே நேரத்தில் அனல் பறக்கும் மாதம்னு சொல்லுவேன். ஏன்னா டெலிவிஷனில், சோசியல் மீடியாவில் உங்களை மையமாக வச்சோ அல்லது நீங்கள் பங்கெடுத்துக்கிற விவாத நிகழ்ச்சிகளில் அனல் பறக்கும். அனல் பறக்கும் அப்படிங்கிறது ஒரு கண்ணியமாகவும் ஒரு கௌரவத்தோடவும் ஒரு சமுதாய பொறுப்போடவும் நீங்கள் கருத்துக்களை பரிமாறணும். அதாவது உங்களோட பேச்சு, விவாதத்தில் நீங்கள் சொல்கிற கருத்துக்கள், விஷயங்கள், உங்களோட வாக்கியங்கள் எல்லாமே மற்றவர்களை புண்படுத்தாதவும், உங்கள் தொண்டர்கள் உங்களை ஃபாலோ பண்ணுற மாதிரியும், மற்றவர்களுக்கு முன்னுதாரணமாக இருக்கிற மாதிரி ஆரோக்கியமான விவாதங்களாக இருக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. எதிர்தரப்பில் விவாதத்தில் கலந்துக்கிறவங்க என்ன மாதிரி கருத்தை வெளியிட்டாலும் அதை நெறியாளர்கள், அந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குறவங்க பார்த்துக்குவாங்க. நீங்கள் எப்பொழுதும் உணர்ச்சி வசப்படாமல் அனல் பறக்கிற விவாதத்தில் கலந்துக்கிட்ட உங்களை உங்கள் கட்சியிலையோ, உங்கள் அமைப்புலேயோ அல்லது தமிழ்நாட்டிலேயோ உங்களை தெரியாத ஆளே இல்லை. அந்த அளவுக்கு நீங்கள் பிரபலம் ஆகிடுவீங்க. நீங்கள் தான் கொஞ்ச நாளைக்கு பேசு பொருளாக இருப்பீங்க. அந்த அளவுக்கு விவாத நிகழ்ச்சிகளில் உங்கள் கருத்தை கண்ணியமாக வச்சிங்கன்னா நீங்கள் புகழ் பெறுவீர்கள். உங்களை விலக்கி உங்கள் கட்சியோ அமைப்போ இனிமேல் செயல்பட முடியாதுங்கிற ஒரு வலுவான அடித்தளத்தை அமைக்கும் மாதமாக இருக்கிறது. மாணவ செல்வங்களே, நீங்கள் ஸ்கூல் ஆர் காலேஜ் எதில் வேணாலும் படிக்கலாம். உங்களுக்கு வந்து பட்டாம்பூச்சி போல் சிறகடிக்கிற வாழ்க்கை தான் இந்த பள்ளி அல்லது கல்லூரி வாழ்க்கை. அதை சந்தோஷமாக அனுபவிங்க. அந்த வாழ்க்கையெல்லாம் கடந்து வந்த நான் சொல்கிறேன், பட்டாம்பூச்சி போல் சிறகடித்து எந்த ஒரு கவலையும் இல்லாமல் வண்ணமயமாக நீங்கள் சுற்றித் திரியும் மாதமாக இந்த மாதம் அமைகிறது. அதே மாதிரி உங்கள் வாழ்வில் ஒரு வானவில் தெரியும். வானவில்லில் பல வண்ணங்கள் தெரியும். அந்த வண்ணங்களை எண்ணங்களாக மாற்றி ஒரு ஒளிமயமான எதிர்காலத்தை அமைத்து கொள்ளும் மாதமாக இந்த மாதம் இருக்கிறது. அப்போ காலேஜ் ஸ்கூல் லைஃப் படிச்சுட்டு இருக்கிற நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு வண்ணமயமான அமைப்பை ஏற்படுத்தி உங்கள் வாழ்வில் வளம் பெற என்னுடைய வாழ்த்துக்களும் என்னுடைய தனிப்பட்ட ஆசீர்வாதங்களும். விவசாயத்துறையை சார்ந்தவர்களுக்கு ஒரு நல்ல செய்தி,
ஏற்றுமதிக்கான வாய்ப்பு இந்த மாதம் உங்களுக்கு வரும். அதாவது எக்ஸ்போர்ட் ஆப்பர்ச்சுனிட்டி வரப்போகுதுங்க. எக்ஸ்போர்ட் ஆப்பர்ச்சுனிட்டி வரப்போகுதுனாலே நீங்கள் ரொம்ப பயப்பட வேண்டியதில்லை. எக்ஸ்போர்ட்டுங்கிறது ரொம்ப கஷ்டம், அதுக்கு என்னென்னமோ வேணும், என்னென்னமோ பேப்பர் வேணும் அப்படின்லாம் நினைப்பாங்க. நீங்கள் அப்படி நினைக்காதீங்க. எக்ஸ்போர்ட்டுங்கிறது இன்னைக்கு சூழ்நிலையில் ரொம்ப ஈஸி. ராக்கெட் விடுறதை விட எக்ஸ்போர்ட் ரொம்ப ஈஸி. ராக்கெட் விடுற அளவுக்கு கஷ்டமா என்ன, இன்னைக்கு ராக்கெட்டே இந்தியா வந்து தீபாவளிக்கு பட்டாசு ராக்கெட் விடுற மாதிரி அடிக்கடி சரு சருன்னு விடுறாங்க. ராக்கெட் விடுறதே ஈஸியாக இருக்கும்போது எக்ஸ்போர்ட் வந்து கஷ்டம் இல்லை. அதுக்காக நிறைய ஏஜென்சிஸ் இருக்கு. அவங்க வந்து என்ன மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபார்மெட்லாம் சொல்லிடுவாங்க, எந்த மாதிரி பில் பண்ணணும் எல்லாமே சொல்லிடுவாங்க. அப்படி ஏஜென்சிஸை நீங்கள் போய் பார்க்கலினாலும் லாஜிஸ்டிக் கம்பெனி, இந்த வார்த்தையை மட்டும் எடுத்துக்கோங்க, லாஜிஸ்டிக் கம்பெனின்னு சொல்லுவாங்க. நீங்கள் கூகுளிலே கூட போட்டு தேடலாம், லாஜிஸ்டிக் கம்பெனின்னு சொல்லி உங்கள் ஊரை போட்டு தேடினீங்கன்னா நிறைய பேர் வருவாங்க. அதில் ஒரு சிலரை நீங்கள் போய் மீட் பண்ணி பேசுனீங்கனாலே அவங்க உங்கள் பொருளை வந்து உங்கள் இடத்துலருந்து எடுத்துகிட்டு போய் உங்களோட பார்ட்டியோட டோர்லேயே டெலிவரி கொடுப்பாங்க. அந்த அளவுக்கு வந்து எக்ஸ்போர்ட்டை ஈஸி பண்ணுற அளவுக்கு பல லாஜிஸ்டிக் கம்பெனி தமிழ்நாட்டில் இயங்குது. அதனால் நீங்கள் அந்த மாதிரி கம்பெனியை காண்டாக்ட் பண்ணி எக்ஸ்போர்ட்டை வந்து ரொம்ப ஈஸியாக பண்ணுங்கள். நீங்கள் என்ன பொருள் பண்ணாலும் சரி, தமிழ்நாட்டில் உற்பத்தியாகும் எல்லா பொருளுக்கும் உலகம் முழுவதும் மிகப்பெரிய வாய்ப்பு இருக்குது. அந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கணும். நிறைய பேருக்கு பயம் இருக்குது, தயக்கம் இருக்குது, நம்மளால் எக்ஸ்போர்ட் பண்ண முடியுமா, என்ன கேட்பாங்க, ஃப்ளைட்டில் எப்படி அனுப்புவோம், நம்ம இங்கே சாக்கில் கட்டி அனுப்புகிறோம், கோணி பையில் பண்ணுறோம் அல்லது கூடையில் பண்ணுறோம், இதெல்லாம் எப்படி அப்படின்னு நினைப்பீங்க. நீங்கள் ஒரு லாஜிஸ்டிக் கம்பெனி ஒன்றோ ரெண்டோ மூணு பேர்த்த கேட்டிங்கன்னா நீங்களே எக்ஸ்போர்ட்டில் ஒரு பெரிய ஆள் ஆகிடுவீங்க. அந்த அளவுக்கு அவங்களே உங்களுக்கு எல்லாமே சொல்லி தருவாங்க. நீங்கள் எது செஞ்சாலும் சரி, அதற்கான மார்க்கெட் எந்த கண்ட்ரியில் இருக்குது எல்லாமே இன்னைக்கு தெரியும். எல்லாமே ஓப்பன் புக், அதாவது திறந்த புத்தகம் மாதிரி எல்லாமே நெட்டில் கிடைக்குது. எடுத்து ஒரு வாய்ப்பு வந்தாலும் அதை பயன்படுத்துங்க. நீங்கள் அடுத்த வருஷம் இதே நாள் நீங்கள் வந்து எழுதி வச்சுக்கோங்க, நீங்கள் எக்ஸ்போர்ட்டில் பெரிய ஆளுன்னு சொல்லி நீங்களே யூடியூப்பில் அல்லது டெலிவிஷனில் பேட்டி கொடுக்குற அளவுக்கு பெரிய ஆளாக வருவீங்க. அந்த அளவுக்கு பிரகாசமாக பிரைட்டான மாதமாக இந்த மாதம் இருக்குது. விவசாயிகள் மிகப்பெரிய ஒரு தொழிலதிபராக வரும் காலம் இந்த மாதம்தான். பயன்படுத்தி கொள்ளுங்கள். தீபத்தை ஏற்றி வீட்டில் வெளிச்சம் ஊட்டுவது போலவே நமது வாழ்விலும் வெளிச்சம் பெற பயன்படும் மாதமே கார்த்திகை மாதம். அப்படி கொண்டாடும் பண்டிகையே கார்த்திகை தீப பண்டிகை. இந்த கார்த்திகை தீப பண்டிகையை எப்பவும் உற்சாகமாக கொண்டாடக்கூடிய நீங்கள் இந்த மாதத்தில் எப்பெல்லாம் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிதோ அப்பெல்லாம் உங்கள் வீட்டு வாசப்படியில் அல்லது உங்கள் வீட்டு போர்ட்டிக்கோவில் வந்து ஒரு உரி மாதிரி கட்டி தொங்க விடக்கூடிய விளக்குகளை வந்து ஏற்றி வைங்க. அந்த விளக்கை எப்படி நீங்கள் உயரமாக ஏற்றும் போது வெளிச்சம் படுதோ அந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையில் வெற்றிக்கான பாதையும் உயர்வாக தெரியும். அந்த பாதையை பயன்படுத்தி நீங்கள் வாழ்வில் எல்லா வளமும் நலமும் பெற நான் எல்லாம் வல்ல ஆண்டவனை வேண்டிக் கொள்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் ராம்பரிமளம் ஆச்சாரிய குருஜி. நன்றி, வணக்கம்.